வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவை மையப்படுத்தி மீண்டும் இந்திய சீன ராஜதந்திர மோதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் டுவிட்டர்களின் வார்த்தை பிரயோகங்கள் மிக கடுமையான வகையில் வெளிப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் விமல் வீரவன்ச போன்ற சிறிய கட்சிகளை சீனா வளைத்து போட்டிருந்தாலும் கூட தற்போது வீரியமடைந்திருக்கும் இந்திய சீன ராஜதந்திர மோதல் இன்னும் மேலும் மோசமடைந்தால் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய நாட்கரக் குவாட் பொறிமுறை இலங்கையின் தெற்கில் உள்ள சீன நலன்களை உரசக்கூடும் வகையில் மாறும் என்ற ஊகங்கள் உள்ளன. சீனாவின் உளவு கப்பலான ஜுவான்வாங் 5 இலங்கை பயணத்தின் பின்னர் இலங்கையில் உள்ள சீன தூதர் எழுதிய ஆக்கம் ஒன்றில் இந்தியாவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் கடுமையான வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இலங்கையின் வடக்காக உள்ள அயல் நாடு ஒன்று 17 முறை இலங்கையை ஆக்கிரமித்ததாக அவர் கூறினார். இப்போதும் அவ்வாறான ஆக்கிரமிப்பு தொந்தரவுகள் இடம்பெறுவது உட்பட்ட பல கருத்துக்களை சீன தூதர் எதிர்மறையாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் சீன தூதரின் இந்த கருத்துக்களுக்கு நேற்று இந்தியா பதிலடி வழங்கியிருக்கிறது. நெருக்கடியில் உள்ள இலங்கைக்கு தற்போது தேவையானது ஆதரவே தவிர இன்னொரு நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கு, அதாவது சீனாவுக்கு சேவை செய்வதற்குரிய அழுத்தங்கள் அல்ல என இந்தியாவின் பதிலடியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் சீன தூதரின் கருத்துக்கள் ராஜதந்திர பண்புகளை மீறும் அவரது தனிப்பட்ட பண்பு சார்ந்தது எனவும் இந்தியா கராராக இல்லல் செய்திருக்கின்றது. ஒருவேளை தாய்வான் போன்ற அயல் நாடுகளை தனது சொந்த நாடு அச்சுறுத்தது போல இந்தியாவும் நடந்து கொள்வதாக சீன தூதர் நினைத்திருந்தால் அது தவறு. இந்தியா சீனாவை விட மிகவும் வித்தியாசமானது, ஜனநாயக ரீதியிலானது, நாடுகளை வளைத்தெடுக்கும் பாணியில் செயற்படுவது அல்ல என்ற வகையிலும் இந்தியாவின் பதிலடி வந்திருக்கிறது. அத்துடன் புவிசார் அரசியல் சூழலின் பின்னணியில் அண்மையில் சீனாவின் ஜுவான்வாங் 5 கப்பலால் எழுந்த பிரச்சனைகளை போன்ற பிரச்சனைகள் எதிர்காலத்தில் எழுந்து கொள்ளாமல் தடுப்பதற்காக கடல்சார் பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்கான கட்டமைப்பு ஒன்றை இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் உருவாக்க வேண்டும் என்ற அழைப்பும் இந்திய தரப்பால் விடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இவ்வாறான கட்டமைப்பு ஒன்றை அமைக்கும் விடயத்தில் இந்தியா உறுதியாக நின்றால் அது சீனாவின் குத்தகையில் இருக்கும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சீன நலன்களை இல்லையென்றால் வியூகங்களை கடுமையாக உரசும் வகையில் வெளிப்படும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கது. இந்த ராஜதந்திர மோதல்களுக்கிடையே ஸ்ரீலங்காவின் பௌத்த பீடங்களை நேற்று ஒரே நாளில் அடுத்தடுத்து சந்திக்க இந்திய சீன ராஜதந்திரிகள் திட்டமிட்ட நகர்வும் வெளிப்பட்டுள்ளது. நேற்று மாலை 3:30 மணிக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே அஸ்கிரிய மல்வத்து மகாநாயக்க தேர்தல்களை சந்திப்பதற்கு தீர்மானித்த நிலையில் அந்த சந்திப்பு இடம்பெற்ற 1 மணி நேரத்தின் பின்னர் சீன தூதர் அஸ்கிரிய மல்வத்து மகாநாயக்க தேர்தல்களையும் சந்திக்க இருந்தார். எனினும் இறுதி நேரத்தில் இந்திய ராஜதந்திரியின் கண்டி பயணம் சுயீன காரணங்களால் திடீரென மீளெடுக்கப்பட்டதாக இந்திய தூதரகம் குறிப்பிட்டது. எனினும் சீன தூதர் திட்டமிட்டபடி நேற்று பௌத்த பீடாதிபதிகளை சந்தித்திருக்கிறார். இலங்கையை மையப்படுத்தி உள்ளூரில் இவ்வாறான ஒரு போட்டி இடம்பெற செப்டம்பர் 12 ஆரம்பமாகும் ஐநா மனித உரிமை பேரவையின் 51 அமர்வில் இலங்கைக்கு அதன் மீதான பழைய தீர்மானத்தில் ஒரு கால அவகாசத்தை வழங்கிக் கொள்வதா, இல்லையென்றால் இலங்கையை மையப்படுத்தி ஒரு புதிய தீர்மானத்தை ஜெனிவா அரங்கில் கொண்டு வருவதா என்பதிலும் ஒரு சிறிய போட்டி இடம்பெற்றுக் கொள்கின்றது. இந்த அமர்வுக்கான தரவுகளை திரட்டும் வகையில் ஜெனிவாவில் இருந்து கொழும்புக்கு சென்ற குழு கடந்த வாரம் இலங்கையில் தரவுகளை திரட்டியிருந்தது. இந்த குழு இலங்கையில் நிற்பது குறித்து அதிகமான விடயங்களை ஸ்ரீலங்காவும் உள்ளூர் ஊடகங்களும் வெளியிடாத நிலையில் இது குறித்து அதிகமான செய்திகள் வெளிவரவில்லை. எனினும் செய்தி வீச்சு இந்த விடயம் குறித்து ஏற்கனவே கூறியிருந்தது. மனித உரிமை பேரவையின் ஆசிய பசிபிக் பிரிவின் தலைவரான டோரி முங்கோவன் தலைமையில் சென்ற இந்த குழு கடந்த வாரம் ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் அலிசபெத் தலைமையிலான குழுவை சந்தித்து விவாதங்களை நடத்திய போது தமிழ் மக்கள் மீதான பெரு உதிரப்பலியில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பான அனைத்துலக சாட்சிய சேகரிப்பு பொறிமுறையை கொழும்பு மீண்டும் ஒருமுறை எதிர்த்தது. இதனையடுத்து அண்மையில் மனித உரிமை பேரவை ஆணையாளர் பணியகம் வெளியிட்ட இலங்கை தொடர்பான கரிசனைகளை உள்ளடக்கிய ஒரு தீர்மானத்தை ஜெனீவாவில் கொண்டு வருவதற்கு தாம் தயாராகி வருவதாக முங்கோவன் சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகின்றது. தற்போதைய ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிஷேல் பஷ்லேயின் பதவிக்காலம் எதிர்வரும் 31 புதன்கிழமையுடன் முடிவுக்கு வருகின்றது. 2 பதவிக்காலத்திற்கு போட்டியிட அவர் விரும்பிக் கொள்ளவில்லை. பஷ்லேக்கு பதிலாக புதிய ஆணையாளர் இன்னும் நியமிக்கப்படாத போதிலும் இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் ஆரம்ப வரவை இப்போதே அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா, ஜெர்மனி உட்பட்ட நாடுகளை கொண்ட குழு தயாராக்கி வருவதாக கூறப்படுகின்றது. செப்டம்பர் 10 இந்த வரைவு ஸ்ரீலங்காவுக்கு பகிரப்படக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐநா மனித உரிமை பேரவையில் வரக்கூடிய தீர்மானத்தை மையப்படுத்தி இலங்கைக்கான GSP+ வரிச்சலுகையின் எதிர்காலமும் தற்போது இடம்பெறும் IMF உடனான பேச்சுக்களின் எதிர்காலமும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கினால் உலகளாவிய ரீதியில் பொருளாதார நெருக்கடிகள் வீரியமடைந்து கொண்டாலும் மனிதர்களின் புதிய தேடல்களும் நகரத்தான் செய்கின்றது.
அந்த வகையில் சந்திரனை நோக்கி நாளை நாசாவின் மெகார் ராக்கெட் எனப்படும் மிகப்பாரிய உந்துகணி ஒன்று ஏவப்பட உள்ளது. அமெரிக்க நேரப்படி காலையும் ஐரோப்பிய நேரப்படி பிற்பகலிலும் புளோரிடாவிலிருந்து இந்த உந்துகணை ஏவப்பட உள்ளது. 1972 பின்னர் முதன் முறையாக மனிதர்கள் 2024 மீண்டும் சந்திரனுக்கு செல்ல உள்ள நிலையில் அதற்கு முந்தைய இறுதியான முக்கியமான சோதனை நடவடிக்கைகளில் ஒன்றாக இந்த ஏவுதல் இடம்பெற உள்ளது. ஆர்த்தமிஸ் 1 இல்லையென்றால் ஆர்த்தமிஸ் 1 என்ற பெயருடைய இந்த மெகா ராக்கெட் 198 meters உயரம் கொண்டது, 2600 tons எடையும் கொண்டது. பூமியிலிருந்து இதுவரை விண்வெளிக்கு ஏவப்பட்ட உந்துகணைகளில் இதுதான் மிகப்பெரிய உந்துகணையாக பதிவாக உள்ளது என்பதால் இதன் ஏவுதலை பார்வையிட நாளை புளோரிடா ஏவுதளத்தில் 100,000 ஒன்று கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏர்பஸ் நிறுவனம் கட்டமைத்த இந்த உந்துகணை ஓரியன் கேப்சூலை சந்திரனின் சுற்றுப்பாதைக்கு கொண்டு செல்ல உள்ளது. மனித வரலாற்றில் எந்த ஒரு விண்கலத்தையும் விட ஓரியன் விண்வெளி நிலையத்திற்கு செல்லாமல் நீண்ட நாட்களுக்கு அண்டவழியில் இருக்க உள்ளது. எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதியில் இது பசிபிக் பெருங்கடல் பகுதிக்கு திரும்ப உள்ளது. அப்போது மணித்தியாலத்துக்கு 25,000 miles வேகத்தில் ஓரியன் பயணிக்கும் போது சுமார் 2800 degrees Celsius அளவுக்கு வெப்பமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பூமியின் வளிமண்டலத்தில் இது நுழைந்த பின்னர் சுமார் 300 miles வேகத்தில் அதன் வேகம் குறைக்கப்பட்டு 3 விரிகுடைகள் அதாவது பரசூட்டுகள் மூலம் அது 20 miles வேகத்தில் கடலில் இறக்கப்படும் என அறிவிக்கப்படுகின்றது. வேதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு, தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.